ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில். வணக்கம் யூவர்ஸ். ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொன்னதோ நிறைய பேருக்கு ஞாபகம் வருது பிக்பாஸ் சீசன் 2 போட்டியாளரான மும்தாஜ் தாங்க. ஆமாங்க, ஆலிவ் ஆயில் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு மும்தாஜ் சொல்லி சொல்லியே ஆலிவ் ஆயில் நிறைய பேர் மத்தியில ஃபேமஸ் ஆகிடுச்சு. மும்தாஜால மட்டும் ஆலிவ் ஆயில் ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆலிவ் ஆயிலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி இப்போலாம் நிறைய பேருக்கு தெரிய வந்ததுனால விரும்பி வாங்கி உபயோகிக்கிறாங்க ஆலிவ் ஆயில. இந்த ஆலிவ் ஆயில்ல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுல கிடைக்கிற ஏதாவது எண்ணெயில தான் சமைப்பாங்க. அதுலயும் விலை குறைவா இருக்கிற ரீஃபைண்ட் ஆயில தான் அதிகமா பயன்படுத்துவாங்க மக்கள். இந்த மென்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஹெல்த் கான்சியஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருள்லயும் நல்லது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சு இருக்காங்க இந்த காலத்துல. அப்படி ஒரு உணவு பொருள் தான் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் தான் இருக்கிறதுலயே காஸ்ட்லியான எண்ணெயா இருந்தாலும் மக்கள் நிறைய பேர் ஆலிவ் ஆயில விரும்பி வாங்குறாங்க. அதுக்கு காரணம் ஆலிவ் ஆயில்ல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க. ஆலிவ் ஆயில் நிறைய வகையான ஆலிவ்ல இருந்து தயாரிக்கப்படுது. கிட்டத்தட்ட 12 வகையான ஆலிவ் எண்ணெய்கள் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஆலிவ் ஆயில்ல மருத்துவ குணங்கள் மட்டும் நிறைய இல்லங்க, இன்னும் நிறைய சிறப்புகளும் ஆலிவ் ஆயிலுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ஆலிவ் செடியோட இலைகள்ல பீஸ குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதோட பழங்காலத்துல ஆலிவ் செடியோட இலைகள் வச்சு செய்யப்பட்ட கிரீடம் தலையில வச்சுக்கிட்டு தான் கிரேக்க அரசர்கள் வருவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக் போட்டியில பரிசு பெற்றவங்களுக்கு ஆலிவ் இலைகள்ல செய்யப்பட்ட கிரீடம் அணிவிச்சுட்டு தான் பரிசு கொடுப்பாங்களாம். இந்த வழக்கம் இன்னமும் ஒலிம்பிக் போட்டியில கடைபிடிக்கிறதா சொல்றாங்க. ஆலிவ் ஆயில எல்லா விதமான சமையல்கள்லயும் பயன்படுத்தலாம். சாலட்ல கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம் இந்த ஆலிவ் ஆயில. அது மட்டும் இல்லாம பட்டருக்கு பதிலா ஆலிவ் ஆயில பிரெட்ல தடவி சாப்பிடலாம். ஆலிவ் ஆயில குறிப்பா பெண்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா பெண்களுக்கு இந்த காலத்துல அதிகமா ஏற்படுற பிரஸ்ட் கேன்சரும் எலும்பு பிரச்சனைகளும் வராதுன்னு சொல்றாங்க. அதோட ஆலிவ் ஆயில்ல ஓலிக் ஆசிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது நம்ம மூளை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடுமாம். அதோட ஆலிவ் ஆயில்ல மட்டும்தாங்க நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால மட்டும் நீக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆலிவ் ஆயில்ல விட்டமின் ஏ விட்டமின் இ நிறைய இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆலிவ் ஆயில் கொடுக்குமாம். ஆலிவ் ஆயில் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமா வாங்குறது அவசியம்ங்க. ஏன்னா ஆலிவ் ஆயில்ல நிறைய வெரைட்டியா லேபிள் போட்டு விக்கிறாங்க. அதுல வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அப்படின்னு லேபிள் போட்டு இருக்கிற எண்ணெய் தாங்க வாங்கணும். ஏன்னா இந்த வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் 100% பியூரா இருக்கும். விலை குறைவா இருக்குன்னு மத்த லேபிள் போட்டு இருக்கிற ஆலிவ் ஆயில் எண்ணெய் வாங்காதீங்க. ஏன்னா அந்த ஆயில்ல வெறும் சக்கை தான் இருக்கும். ஆலிவ் ஆயில வறுக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா ஆலிவ் ஆயில 350 degrees மேல சூடு பண்ணா ஆலிவ் ஆயில்ல உள்ள சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சிடுமாம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.